குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்தில் நேற்று பணிப்பெண் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். குவைத்தின் முஷ்ரஃப் பகுதியில் பணிப்பெண் தங்கியிருந்த அறையின் கதவு திறக்கப்படவில்லை என்று வந்த அவசரகால அழைப்பின் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பணிப்பெண் நிலக்கரியில் இருந்து எரிந்த புகை காரணமாக கார்பன் மொனாக்சைடை உள்ளிழைத்த மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்தனர். உயிரிழந்த பெண்மணி எந்த நாட்டவர் என்ற விபரம் உடனடியாக தெரியவில்லை. இதே காரணத்தால் கடந்த 4ஆம் தேதி கிரான் பகுதியில் எகிப்து நாட்டை சேர்ந்த காவலாளி ஒருவர் அறையின் மூச்சு திணறல் காரணமாக இறந்து கிடந்தார். அதே நாளில் ஜப்ரியா பகுதியில் ஒரு அறையில் நிலக்கரியை எரித்ததிலிருந்து வந்த கார்பன் மொனாக்சைடை உள்ளிழித்த பிலிப்பைன்ஸ் வீட்டு பணிப்பெண் கவலைக்கிடமான மீட்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களுடைய அனைத்து மருத்துவமனைகளிலும் நோயாளிகளின் குடிமக்கள் அல்லது வெளிநாட்டினர் என்ற பாரபட்சமோ அல்லது கட்டணம் செலுத்தும் முன் நிபந்தனையோ இல்லாமல் உயிரை காக்கும் மாரடைப்பு போன்ற அனைத்து முக்கியமான அவசரகால சிகிச்சைகளை வழங்குகிறது என்று நேற்று தெரிவித்துள்ளார். மேலும் மனித உயிர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் விதிமுறைகளின்படி இவ்வாறான அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற விளக்கத்தை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இரு தினங்களுக்கு முன்பு குவைத்தின் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் நாட்டின் பிரபலமான செய்தித்தளத்திற்கு அளித்த பேட்டியில் வெளிநாட்டினருக்கான மருத்துவ கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான கடும் கட்டணத்தை தெரிவித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் 100 தினார் சம்பளம் வாங்குகிற வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் மாரடைப்பு போன்ற நோய்களின் கட்டணம் செலுத்த முடியாமல் வீதியில் கிடந்து இறக்க வேண்டியதுதான் என்பது போன்ற பல்வேறு உணர்வுபூர்வமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் மாந்திரிகம் உள்ளிட்ட செயலில் ஈடுபட்டவர்கள் உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குடியிருப்பு சட்டத்தை மீறி செயல்பட்ட 2 போலியான வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகம் கண்டறியப்பட்டு 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவற்றில் மாந்திரிகம் மற்றும் சூனியம் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டது. குவைத்தில் குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 8 வயது பாகிஸ்தான் குழந்தையை இஸ்லாமிய கல்வி ஆசிரியரான எகிப்து நாட்டை சேர்ந்த நபர் 3 மாதங்களாக பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்தது நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து குவைத் விமான நிலையத்திற்கு கடந்த திங்கட்கிழமை வந்த ஆசிய நாட்டவரான பயணி ஒருவரிடமிருந்து 13 கிலோகிராம் கஞ்சாவை சுங்க பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். விமான நிலையத்தின் முனையம் 1 வழியாக ஆசிய நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் ஒருவர் நாட்டிற்கு வந்ததாகவும் அவரது தனிப்பட்ட அட்டை பெட்டியினை ஆய்வு செய்த போது இந்த 6 ரோல்களை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ததில் 13 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் கூடுதல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். குவைத்தில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த கடை விற்பனையாளர் 1 பாக்கெட் சிகரெட் மற்றும் 2 பெப்சி கேன்களை கொடுக்க மறுத்ததால் அவரை கொன்று அவரது உடலை வீதியில் வீசப்பட்டு சென்ற 2 நபர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் அல் சல்மி சாலையின் தொடக்கத்தில் உள்ள மொபைல் மளிகை கடையில் விற்பனையாளரிடம் 3 நபர்கள் கொள்ளையடித்துவிட்டு தங்கள் காரில் ஏறி தப்பிக்க முயன்றபோது உயிரிழந்தவர் கொள்ளையர்களின் வாகனத்தில் தொங்கியபடி அவர்களை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் குற்றவாளிகள் அவர் இறங்கும் வரை வேண்டுமென்றே இழுத்து சென்றனர். பின்னர் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மேலும் அடையாளம் தெரியாத நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரகசிய பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். தகுந்த எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் பல கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவில் 3 பிதூன் குற்றவாளிகள் என்பது கண்டறியப்பட்டு அவர்களின் 15 மற்றும் 16 வயதுடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3வது நபருக்கு 20 வயது என்றும் சவுதிக்கு தப்பிச் சென்ற அவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுதி அரேபியாவிற்கு வேலை தேடி வரும் வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சவுதி அரேபியாவின் புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
January 17 முதல் ரியாத் நகருக்குள் ட்ரக்குகள் வருவதற்கு ஆன்லைனில் பதிவு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வர முடியும் என்று போக்குவரத்து பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. ரியாத் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் லாரிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஆகியவற்றின் நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டில் நடைபெற்ற உலகக்கோப்பையின் ரசிகர்களின் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 3000 பேருந்துகளை லெபனான் நாட்டு போக்குவரத்து துறைக்கு ஆதரவாக வழங்குவதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 266 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 1161 ரூபாய். இன்றைய தங்கம் விலை நிலவரம்: 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 18 தினார் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 18 தினார் 450 ஃபில்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.